ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி டிலேயாக வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஒரு கார்டு தரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் போய் பார்த்துருங்க. ஏன்னா நாங்கள் அந்த வீடியோவிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ரிலேட்டடாக நாங்கள் வந்து வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறோம் அப்படின்னு, அது வந்து டிலே ஆக போகுது அப்படின்றத பற்றியான இன்ஃபர்மேஷன் அது வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வருவீங்க, நாங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே, இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் பொறுமையாக வீடியோஸ் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். எதனால நீங்கள் வந்து டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அண்டு இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரோட பேஜோட டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து டைம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட்லாம் பண்ணுவோம். அண்ட் வீடியோ பொறுத்தவரை கண்டிப்பாக கொஞ்சம் டிலேவாக தான் வரும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அதனால் வந்து அதுலேருந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலிவுட் மூவி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஹாலிவுட் மூவி அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்வல் மூவி, பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹாலிவுட் மூவி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அந்த ஹாலிவுட் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தில் நடித்த அந்த ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாரம் நடிச்சிருப்பார். அவர் பேர் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். அந்த கேரக்டர் தாரா அப்படின்னு நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கார். ஸோ அவருக்கு வந்து இந்த படம் ஒரு அப்கமிங் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த ஒரு படமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் திரும்பி நம்ம வந்து மூவியில் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து இருக்குது. அண்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து திரும்பி சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம் அந்த படம் வந்து. அண்டு அந்த படத்தோடைய ஒரு ஆரிஜின் ஸ்டோரி அண்ட் இந்த படம் வந்து யார் டேரக்ட் பண்ண அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து எங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க April 24th அப்படின்ற டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாஸில் வரல. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக ஆர்வம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கேரக்டராகவே வந்து இந்த படத்தில் மக்களை வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்கேயும் வந்து படம் வர அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வருத்தத்தை தெரிவிச்சிருந்தாங்க கிறிஸ் ஹெம்ஸ்வர்த். பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் அப்கமிங் மூவிஸில் நடிக்க போகிற எல்லா படங்களுமே வந்து கண்டிப்பாக ஃபேன்ஸை குஷிப்படுத்துகிற அளவுக்கு ஒரு படங்களை கொடுப்பார் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற படம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய அப்கமிங் மூவிஸில் அவர் இன்னும் அட்டகாசமான படங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜோ ரூசோ அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் மார்வலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டு படங்களை கொடுத்துருந்தாரு. ரெண்டு பெரிய ஹிட்டு படங்கள் கொடுத்துருக்காரு, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் என் கேம். ஆல்ரெடி இவர் வந்து ஒரு சாதாரண டேரக்டர் கிடையாது, ரொம்பவே அற்புதமான டேரக்டர். அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சும் கண்டிப்பாக ஜோ ரூசோவுக்கு ஓட ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. டேரக்டரோட ஜோ ரூசோ ஃபேன்ஸ்க்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அவர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாதவங்க கூட வந்து போய் நீ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுறான், நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கணும், கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் வந்து ஜோ ரூசோ டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதில் ஆர்வமோடு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் எடுத்த படங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பயங்கர ஹிட்டு கொடுத்துருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் வந்து தியேட்டரில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்தோம். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, இது இதுவாச்சும் நம்ம இதில் வந்து இன்னொரு ஹாலிவுட் மூவி வந்து வருது அப்படின்றதுல ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் இருக்குது. ஸோ தியேட்டரில் வராமல் நெட்ஃப்ளிக்ஸில் வர்றது விட்றதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம், அதுவும் இந்த சுச்சுவேஷனில். ஸோ அதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டோரிக்குள்ளே வருவோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி கிக் ஆஃப் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் அதாவது இந்த ட்ரெய்லரோட இதில் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்க ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் ஒரு தண்ணிக்குள்ளே வந்து குதிச்சிடுறாரு. ஸோ அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாரு அப்படின்றது வந்து தெரியுது. அதுலேயே வந்து காமிக்கிறாங்க, பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற அளவுக்கு. அதை வந்து அதனால்தான் அவர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே மெடிடேஷன் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த சீன்லேருந்து வருது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த படம் வந்து எங்கே எடுக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் எடுக்கப்படுறது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் இந்தியாவில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர் எங்கேருந்து வந்திருப்பார் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் வந்து இப்போது ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து இங்கே மாதிரி இந்தியாவில் வந்து ஒரு மிஷின் இருக்குது அப்படின்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவிலேருந்தே காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இது எங்கேருந்து கிக் ஆஃப் ஆகுது, அதாவது இவர் எங்கேருந்து இந்த மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் படம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்னவா இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்மி சோல்ஜராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ இவருக்கான மிஷின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் அவரோட ஒரு பையனை வந்து பார்த்திங்கன்னா கடத்திடுறாங்க. ஸோ அதை வந்து அவரும் அந்த பையனை வந்து காப்பாற்றி இந்த மிஷினை வந்து கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிக் ஆஃப் ஆகிற மாதிரியான இது கதை தான் இது எடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம ஆல்ரெடி நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதே தெரியுது, அண்ணன் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ரொம்ப நிறைய போராட்டங்களை தாண்டி அவர் வந்து அந்த பையனை எப்படியாவது போய் நல்லபடியாக அவங்க இதை போய் சேர்த்துடணும் அப்படின்ற வந்து அதில் மீண்ட போராட்டங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க காமிக்கப்படுறது. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவியாக தான் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆல்ரெடி வந்து நிறையா பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்ஸ் தான் அந்த மாதிரி நடிச்சிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்னை கொடுத்துட்டு ஆக்ஷன் மூவியோட பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தை திரும்பி வேறு மாதிரி ஒன்று ஒரு கேரக்டர்ஸை பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டானவே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு இந்த படத்தில் இவருக்கு கூட யார் யார் நடிக்கிறாங்க எந்த இது நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் ஆக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் முக்கியம் ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வீடோவில் ரெட் கார்டன் அப்படின்ற சொல்லப்படுற அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து பிளாக் வீடோ படமே இந்த வருஷம் வர வேண்டியது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா டிலே பண்ணிட்டாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இந்த சுச்சுவேஷன் அப்படின்ற காரணத்தினால அதை டிலே பண்ணிட்டாங்க. அதுவும் நவம்பரில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வரும். அண்ட் இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறதுனால ஸோ ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் வந்து திரும்பி ஒரு சீரீஸாக சந்திக்கிறது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. அண்டு இந்த படம் முழுக்க முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இந்தியன் ஃபிலிமில் இந்தியன் அதாவது பங்களாதேஷ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த படம் எடுக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த அதாவது இந்தியாவில் எடுத்தால் எந்த டேஸ்ட் இருக்கும் அந்த அந்த டேஸ்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்களோட ஸ்டைல் அப்படின்னு இல்லாமல் இந்தியாவில் வந்து இந்தியாவோட ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலேயே காமிச்சிருக்காங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் போய் சேரணும் அண்டு எல்லோரும் போய் பார்க்கணும், என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்டு கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த்தோட அப்கமிங் மூவி அப்படின்றதுனால எல்லோருமே போய் நெட்ஃப்ளிக்ஸை பாருங்கள். அண்டு April 24 ரிலீஸ் ஆகுது. அண்டு அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் அண்டில் தம் பாய் ஃப்ரம் தமிழ் அண்ட் தன் சைனிங் ஆஃப் பை டிஎஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஏதாவது உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் இந்த மாதிரி டிலே ஆனப்போ இது வீடியோஸ் அது மாதிரி இன்னும் வரலையா அப்படின்றது மாதிரியான ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ.